ஹலோ கேமர்ஸ், திஸ் இஸ் சைலண்ட். லெட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம வந்து பிளாக் ஹார்ஸை யூட்டோபியாஸ்னு வந்து டேம் பண்ண போகிறோம். நமக்குள்ளே ரெகுலராக ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம பிளாக் ஹார்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே நம்ம டேம் பண்ணணும்னு இருந்தோன்னு. நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து நம்ம இந்த டேம் பண்ணல, ஏன்னா ப்ளூ லோட்டஸ் தான் இதுக்கு வந்து மெயினான ஐட்டம். நம்ம அதை தேடி நம்ம போகலை. நம்ம போகிற போக்கில் வந்துட்டு ப்ளூ லோட்டஸ் இருந்தால் நானும் நம்ம டீமும் போயிட்டு அதை வந்து கலெக்ட் பண்ணிப்போம். பொதுவாக வந்து நான் வந்து சாண்டபிள் ரைடு வந்து நம்ம வந்து எப்போவுமே போவோம். நான் பாபி ப்ரோ ஆர்டிஆர் ப்ரோ அந்த டைமில் வந்துட்டு ப்ளூ லோட்டஸ் போகும்போது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பிளாக் ஹார்ஸ் வந்து டேப் பண்ணியாச்சு. நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு வீடியோ வரும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் டேன் பண்ணி போட போகிறோம். அதுக்கடுத்து வந்து ஐஸ் பேடு எல்லாமே டேப் பண்ணியாச்சு. வீடியோ வந்து ரெகுலராக வரும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம கூட வந்து சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராசஸ்னு சொல்லிடுவோம். கீழே வந்துட்டு டிஸ்கார்டோட லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கூட சேர்ந்து ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்லோன். இதுதான் வந்து ஃபஸ்ட் ரேராக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஆப்லானும் ப்ளூ லோட்டஸும் வந்துட்டு ஒரே அளவில் வந்து நமக்கு வந்து ரேர் தான். இதை வந்து ஃபிஷிங் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லை. பிராண்ட் நியூ பைட்னு ஒன்று இருக்கும், பிராண்ட் நியூ டைப் ஆஃப் பைட்னு ஒன்று இருக்கும். அது வந்து நீங்கள் மார்க்கெட் வாங்கலாம், இல்லை நீங்களே கூட ஒரு சில ஃபிஷை வச்சு அதை வந்து மேக் பண்ணிவிட்டு இந்த சில்வர் மூன் ரிவரில் வந்துட்டு நீங்கள் ஃபிஷிங் பண்ணிங்கனா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். அதுவும் இந்த மேஜிக் ஃபிஷிங் ஸ்பாட் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல வந்துட்டு அடிக்கடி அது வந்து இடம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிஷிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்லோன் வந்து நிறையாவே கிடைக்கும். நான் வந்து சும்மா வீடியோக்காக தான் போனேன். ஆல்ரெடி ஆனால் ஆப்லோன் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பை பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி இருந்தாலும் நான் எதில் போட்டேன்னு தெரில, எல்லாமே போச்சு. அதனால் கொஞ்சம் வீடியோக்காக தான் கலெக்ட் பண்ணேன். உடனே போன உடனே நான் வந்து கிட்டத்தட்ட 5 வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். போன உடனே 5 கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆர்டிஆர் ப்ரோ நமக்காக ப்ளூ லோட்டஸ் பார்த்து வச்சுட்டு வீடியோக்காகவே ப்ளூ லோட்டஸ் பார்த்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். உங்களுக்கு வந்து இந்த இதோட எல்லாத்தோட லொக்கேஷனே வந்து கடைசியாக போடுறேன். நம்ம அவ்வளோவா எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் வீடியோ போடும்போது வந்து லொக்கேஷன் கரெக்டாக போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் லொக்கேஷன் வந்து இந்த லாஸ்ட்டாக வீடியோ கடையில் வரும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் ப்ரோ வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணார். நமக்கு வந்து ப்ளூ லோட்டஸ்லாம் தேடி வச்சார். எல்லாமே வந்து ஜோசுவா ப்ரோ வந்துட்டு ஆப்லோன்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருமே ஆர்டிஆர் ப்ரோ, பாபி ப்ரோ, அப்புறம் நான் எல்லாருமே வந்துட்டு ப்ளூ லோட்டஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். அதை நம்மளாலே போயிருந்துச்சு. அப்புறம் தேர்ட் ஒன் வந்துட்டு வீட்டு. வீட்டு வந்து எங்கே போனாலுமே கிடைக்கும். நம்ம இருக்கிற இடத்துல வந்துட்டு ரெண்டு இடத்துல வந்து பிக்கஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அங்கே எப்படின்னா வீட்டு வந்து கொத்து கொத்தாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 200 கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த வீட்டையும் ப்ளூ லோட்டஸையும் நம்ம வந்துட்டு ஃபீடாக பண்ணிடணும். ஃபீடாக மேக் பண்ணிவிட்டு ஒரு 45 feet தேவை நமக்கு வந்துட்டு மொத்தம். எனக்கு வந்துட்டு 41 தேவைப்பட்டது ப்ளூ ஹார்ஸை பிடிக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு வந்துட்டு 45 வந்துட்டு எதுவும் எடுத்துகிட்டு போங்க. மேபி வந்துட்டு 2-3 ஃபுட்டு வந்துட்டு கூடலாம், குறையலாம் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ நீ வந்து 45 மேக் பண்ணுறது வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு ஆல்ரெடி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம போய் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் சிம்பிள் ஆப்லோன்னு ப்ளூ லோட்டஸ் ஃபீடு, ஆப்லோன்னு ப்ளூ லோட்டஸ் ஃபீடு, வீட் ஃபீடு, இது மூணையும் போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சோம்னா பிளாக் ஹார்ஸோட வீடு வந்து ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நான் வந்து மேக் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு வந்துட்டு ஆர்டிஆர் ப்ரோ வந்துட்டு அங்கே வந்து ரெடியாக போயிட்டு எல்லாமே போட்டு வச்சு ரெடியாக இருந்தார். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டக்கு டக்குன்னு போயாச்சு. அடுத்து வந்து கிஃப்டினோட வீடியோ வரப்போது. கிஃப்டின் அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி தான் தெரியும். நான் ஒரு ஊதா கலர் பறவையில் வந்து பறந்துட்டு இருந்தேன், ஒரு ஐஸ்லேருந்து பிடிச்ச பறவையில். அந்த பறவை வந்து நம்ம வந்து பாபி ப்ரோக்கு வந்து டேம் பண்ணியாச்சு. அப்புறம் கிஃப்டின் வந்து டீ எயின் பாட்டு அவர் கேட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டேம் பண்ணியாச்சு. எல்லாமே அவங்கவுங்க தான் கலெக்ட் பண்ணாங்க. சும்மா நமக்கு அப்படியே ஒரு கண்டென்ட் எடுத்த மாதிரியும் ஆச்சு, நம்மளும் வந்துட்டு டேம் பண்ண மாதிரியும் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து லொக்கேஷன் சொல்லிடுறேன். இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம வந்து ஆப்லோன் கலெக்ட் பண்ணேன். இதை வந்து பெஸ்ட் ஸ்பாட். நீங்கள் பேர் கலெக்ட் பண்ணலாம். எதுக்காக இருந்தாலும் ஆப்லோன் வந்து இங்கே கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராப் ஃபிஷும் கிடைக்கும், ஆப்லோனும் கிடைக்கும். அதனால் இது வந்து 2-in-1 ஸ்பாட்டு. இது ரெண்டு ஒரே கலர் ரெண்டு மாதிரி கிடைக்கும். அந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூ லோட்டஸ் வந்து இந்த ஏரியாலாம், இந்த ஏரியாவில் அந்த சர்க்கிள் சர்க்கிளாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கும்பல் கும்பலாக ஒரு பாண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரிவர், அந்த இடத்துல நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ லோட்டஸ் வந்து இருக்கும். ஏன்னா சாண்ட் டெம்பிள் ரைடு வந்து இந்த ஃப்ளவர் தேட போகும்போது இதையும் சேர்த்து வந்து கலெக்ட் பண்ணி அதனால் எங்களுக்கு வந்து ப்ளூ லோட்டஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அதை தேடி நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து 45 feet தான். இவ்வளோ நேரம் யாராவது நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்க, அப்புறம் தான் அடுத்த வீடியோ வந்துட்டு நான் எத்தனை நாள் கழிச்சு போடுறேன்னு எனக்கே தோணும். ஏன்னா அடுத்த வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்னு இருக்கேன். ஏன்னா அடுத்த வீடியோஸ்லாம் ரெடியாக இருக்குது. டிஃப்ரெண்ட் பிடிக்கிறது, அதுக்கடுத்து ஐஸ் பேர் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பாஸ் ஃபைட் பண்ணுறதா இருக்கும், அது போடணும். அதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட் கண்டிப்பாக வந்து மைண்ட் கிராஃப்ட் பற்றின வீடியோஸ்லாம் போட்டாலும் இனிமேல், ஏன்னா இல்லை இனிமேல் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன், அதனால் வந்துட்டு இப்போவே கொஞ்சம் வீடியோஸ் போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிருக்கேன். இவ்வளோ நேரம் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேமில் நம்ம கூட ஜாயின் பண்ணி விளாண்டுச்சுன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் டிஸ்கார்ட் சேனலில் உள்ள லிங்க்கையும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விளாண்டுடலாம். எல்லா பிளேயர்ஸுமே இருப்பாங்க, உங்களுக்கு இங்கே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி நம்ம கூட ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் டிஸ்கார்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, இப்போ இது வந்து எந்த அளவு ஸ்பீட் அடிக்கிறமோ அந்தளவு வந்து ஹை ஸ்டேட்டஸாக கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தான் நம்ம வந்து டக்கு டக்குன்னு அடிய ஆரம்பிச்சாச்சு. அடித்து நான் வந்து இந்த கப்பை வேறு தூக்கி ஓரமாக வச்சுட்டேன், இல்லைனா அது மண்டை மேலே வந்து கொண்டு வராது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக அடிச்சிட்டோம்னா வந்து செத்துக்கிட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து பொறுமையாக அடிச்சுட்டு மண்டே இதை வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா
இதுவாயிரும். பிளாக் ஹார்ஸ்னால அவ்வளோலாம் ஸ்பீடானு கேட்டிங்கன்னா அந்தளவு ஸ்பீடாலாம் இருக்காது, பார்க்க வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் வைக்கணும், டெக்கரேஷனுக்காக வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்படின்னு நான் நிறையா பேர் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது அந்தளவு ஸ்பீடாக இருக்காது. வீட்டுக்கு முன்னாடி அந்த இது அந்த குதிரை வண்டி இருக்குங்களா, அதில் வந்து இதை மாட்டி வச்சோம்னா கொஞ்சம் நைட் டைமில் பார்க்கும்போது அப்படியே லைட் எழுந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த சைடு வந்து ரெட் ஹார்ஸ், இந்த சைடு வந்துட்டு பிளாக் ஹார்ஸ், அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து வந்து நான் வந்து பீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு பீட்டில் செஞ்சு ஒரே இடத்துல வீடியோ போடலான் இருக்கேன். எதாவது ஹை ஸ்டெட்ஸில் கிடைக்குது அந்த மாதிரின்னு. ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த கேம் நம்ம ப்ளே பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. அடுத்தது போக்கிமான் யூனிட்டி விளாட்லான்னு இருக்கேன். போக்கிமான் யூனிட்டி, அப்புறம் போக்கிமான் யூனிட்டி, யூட்டோபியா, அர்ஜுன், மைன்கிராஃப்ட், இந்த கேம். இது தவிர வேறு ஏதாவது கேம் விளாட்லான்னா நீங்கள் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. வேறு எந்த கேம் வேணாலும் சஜெஸ்ட் பண்ணுங்கள், டிஸ்கால் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெக்கரேஷனுக்காக தான். இது முடிச்சோடனே நாங்கள் வந்துட்டு ஐஸ் பேர் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம், அப்புறம் டிஃப்ரெண்ட் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். இது பார்த்திங்கன்னா மாயாக்கா இந்த வீடியோ நான் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். இந்த இது வந்து பெட்டை வந்து பாபி ப்ரோக்கிட்ட கொடுத்தோம். பாபி ப்ரோ வந்து இப்போ ஆர்டிஆர் ப்ரோக்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பெட்டை வந்து நாங்கள் வந்து மூணு பேருமே செய்யலான்ட்ருக்கோம். ஆர்டிஆர் ப்ரோக்கும் எனக்கும் வந்துட்டு இன்னும் செய்யணும். அதுக்காக தான் வந்து நெக்ஸ்ட் வந்து ரைட்லாம் போக போகிறோம், அதுக்கான வீடியோ வரும். ஓகே, பை பை, சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு எந்த வீடியோ போகலாம் சொல்லுங்கள்.